நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அஷ்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகிற சித்தர்கள் சார்ந்த ஒரு சம்பவம். பெரியவரை வந்து நிறைய பேர் சந்திப்பதும் அவரோடு உரையாடுவதும் அவர் வாழ்க்கையில் ரொம்ப சகஜம். அவர் எல்லோருக்கும் ரொம்ப பொதுவான ஒரு குருவாக திகழ்ந்தார். பலதரப்பட்ட இந்த உலகத்தில் பலதரப்பட்ட விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். பெரியவரை எல்லோருமே வந்து சந்திப்பார்கள். சொல்லப்போனால் மாற்று மதத்தவர்கள் கூட மரியாதை நிமித்தம் வந்து சந்தித்து மனம் விட்டு பேசுவார்கள். குறிப்பாக நீதிபதி மூமு இஸ்மாயில் பெரியவர் பால் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். அவர்களிடம் வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு வாஞ்சை இருந்தது. அதே போல நிறைய பேரை சொல்லலாம். பெரியவருடைய தூய்மை, பெரியவருடைய நேர்மை, பெரியவரிடம் காணப்படுகின்ற சத்தியம், இவைகள் மாற்று மதத்தவர்களையும் அவரை மதங்கள் கடந்து நேசிக்க செய்தது. அடுத்தது, பெரியவரும் வந்து இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியானவர். அவன் பலவாறாக இருக்கிறான் என்கின்ற நம்முடைய மத கருத்தை கொண்டவர். அதே சமயம் இறைவன் ஒருவன் தான் பலவாறாக இருக்கிறான், ஒரு சூரியன். ஆனால் பூமியில் எல்லா நீர்நிலைகளிலும் அவன் தெரிகிறான் பலவாறாக. ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி உடைந்து சிதறி கிடக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு கண்ணாடி சிதறிய துண்டிலும் சூரியன் தெரிகிறான். அப்படின்னா பல சூரியன்னு பொருளாக? அப்படி அல்ல. ஒரு சூரியன் எப்படி பலவாறாக தெரிகிறானோ அப்படி தான் நம்முடைய மதத்தினுடைய உள்ள அமைப்பு. அதனால் அவருக்கு அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது இருக்கிறதுனால பிற மதத்தவர்களோடும், அவர்கள் கடவுள் இல்லாதவர்கள், எந்த ஒரு மதத்தவரும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய கடவுளுக்கு இந்த பெயர் என்று சொல்லி, எங்களுக்கு இது வழி என்று சொல்லி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாரோடும் இணக்கமாக இருப்பதற்கு வந்து ரொம்ப வசதியாக வாய்ப்பாக இருக்கிறது. அப்படின்னா கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகர்களை அவர் வந்து பெரியவர் வெறுத்தாரா அப்படின்னு சொன்னால், அவர் இந்த உலகத்தில் யாரையுமே வெறுத்தது கிடையாது. அவருக்கு வெறுப்புன்னா என்னென்னே தெரியாது, அவர் வெறுக்கவும் போவதில்லை. அவர் நாத்திகர்களுக்காக வருத்தப்பட்டார். நாத்திக சிந்தனை என்பது அது ஒரு விதமான சிந்தனை. அந்த சிந்தனை அது முற்றினால் அது ஒரு நல்ல ஆத்திக சிந்தனையாக மாறும். அப்படின்னா இன்றைக்கு ஆத்திக சிந்தனை கொண்டவர்களுக்கெல்லாம் தொடக்கத்தில் நாத்திக சிந்தனை இருந்ததா அப்படின்னு குதர்க்கமாகலாம் இந்த இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது. அது ஒரு நிலை. அதனால் முரண்பாடுகள் கொண்டவர்கள், மாற்றுக்கருத்து கொண்டவர்களை எல்லாம் கூட அவர் சக மனிதன் என்கின்ற முறையில் அனுசரித்து அவர் செய்தார். அந்த வகையில் ஒரு சித்த புருஷர். இந்த சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்து வேலை அப்படிங்கிறது நம்முடைய நினைவுக்கு வரும். சித்துக்கள் செய்பவர்கள், பொதுவாக அந்த சித்துக்கள் செய்கின்றவர்கள் மேலே ஒரு சின்ன பயம் இருக்கும் எல்லோருக்குமே. ஏதாவது கண்கட்டு செய்து விடுவாரோ, எதையாவது செய்து விடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை, புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை அவர்கள் தங்கள் வசம் வைத்து கொண்டு செயல்படுகிறார்கள். இப்போ ஒரு கயிறை ஒருத்தர் பாம்பா காட்டுறார் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. நமக்கு புரியல, ஏதோ அது வந்து ஒரு சித்து வேலை அப்படின்னு சொல்கிறோம். அது சித்து, அது எப்படி கயிறு பாம்பானது அப்படின்னு கேட்டால், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அதே போல் மாறினால்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அரிசி சோறானது அப்படின்றத மிக சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அரிசி எடுத்துக்கொண்டு வந்து அடுப்பில் போட்டால் வெந்து அது சோறாகி விடுகிறது. அந்த மாற்றம் இருக்கிறத அதை வந்து நாம் வந்து பார்த்தே தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரி இந்த சித்து விஷயங்கள் கிடையாது. அதனால் இந்த சித்து விஷயங்கள் வந்து மனித மக்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு கேள்விக்குறி நிலையிலேயே இருக்கிறது. பெரியவர் வந்து எந்த நிலையிலேயும் இந்த சித்து விளையாட்டுகள் இருக்கிறத அவைகளை எல்லாம் செய்தவர் கிடையாது, அதை பற்றி சிந்தித்தவர் கிடையாது. சொல்லப்போனால் அதை வந்து எந்த நிலையிலும் பெரிதாக கருதியவரும் கிடையாது. ஆனால் சித்துக்கள் மூலமாக பக்தியை வளர்த்த பலர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அது வேறு. ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக ஒரு நல்லதை செய்வது அப்படின்னு அதற்கு பொருள். இங்கே பெரியவரை ஒருத்தர் வந்து சந்தித்து
பெரியவரே அவர் கவர்வதற்கும் முயற்சி செய்கிறார் தன்னுடைய சித்துக்களாலே. அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, நான் வந்து நினச்சா குரங்கா கூட மாறிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். பெரியவர் வந்து அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. எப்பொழுது ஒருவன் தன் செயல் தான் தன்னுடையது அப்படின்னு நினச்சி பேசுகிறானோ அப்பொழுதே அவன் வந்து அவனிடம் பக்தி இருந்தாலும் கூட அவன் சற்று குழப்பத்திலேயும் அகந்தையிலேயும் இருக்கிறான் அப்படின்னு பொருள். நல்ல பக்தி கொண்டவர்கள் எந்த நிலையிலேயும், உண்மையான பக்தி கொண்டவர்கள் செருக்கில்லாத நிலையிலே இருப்பார்கள். நான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப அபூர்வமாக பயன்படுத்துவார்கள். நாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக அந்த நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். யார் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை, நாம் வந்திருக்கோம் நான் சொல்கிறோம். ஆனால் நான் அப்படிங்கிற சொல்லு இருக்கிறதே அதுதான் வந்து அகந்தையினுடைய முகம். நாம் அதை தெரியாமலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நான் என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கதையே உண்டு. அதனால் மறந்தும் கூட நல்ல ஞானிகள் வந்து நான் பேச மாட்டாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, இது அது என்று தங்களை அற்றினையில் சேர்த்துக்கொள்வார்கள். அப்படி வந்து ரொம்ப அது தன்னடக்கம். தன்னடக்கம் மட்டுமல்ல, எந்த நிலையிலேயும் செருக்கு தன்னை வந்து தன்னோடு ஒட்டி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த சித்து விளையாட்டு தெரிந்தவரோ வார்த்தைக்கு வார்த்தை நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு விதத்தில் பெரிய ஆள்னு சொல்லிட்டு நான் ஒரு விதத்தில் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறார். பெரியவர் வந்து எந்த நிலையில நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்கு முயற்சியோ காட்டி கொண்டதாகவோ தகவலே கிடையாது. அவர் கடமையை தான் வாழ்ந்த காலத்தில் செய்தார். அதே போல் எல்லா நிலையிலையும் ஒரு கட்டுக்குள்ளேயே தன்னை வைத்து கொண்டிருந்தார். ரொம்ப அழகாக தன்னை அவர் செலுத்தி கொண்டார். அதையெல்லாம் இப்பொழுது நாம் வந்து எண்ணி பார்த்து வியக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார் பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது வியக்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை வியந்தவர்கள் உண்டு. ஆனால் அப்படி வியந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் கட்டி போட்டிருக்கார். கல்கியில் வந்து அவரை பற்றி தொடர் எழுத முனைந்த பொழுது தடுத்து நிறுத்தி விட்டார். வேண்டாம், என்னை பெரிதாக காட்டாதே, என்னை நீ பெரிதாக காட்டுவதன் மூலமாக மற்றவர்கள் சிறிதோ என்கின்ற ஒரு கேள்வி வந்துவிடும், அப்படியெல்லாம் வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது, இது பெருசே கிடையாது என்று சொல்லி அவர் வந்து அவரை பிரஸ்தாபிக்கிற அவருக்கு அவர் மேல் வெளிச்சம் விழப்படுகிற அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அவர் தடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிற நல்ல விஷயங்களை பின்பற்றுவதுதான் நீங்கள் என் மேல் வைத்திருக்கிற பக்திக்கு சான்று அப்படின்னு சொல்லி அவர் வந்து காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார். இதுதான் பெரியவர். இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் செய்த அந்த மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சமயம் உடல் நலம் ரொம்ப குன்றி விட்டது. மாத்திரை மருந்து எதுவுமே அவருக்கு கேட்கல. என்னென்னமோ செய்தவருக்கு அவருடைய உடம்பில் இருந்து வெளிப்பட தெரியவில்லை. அதுதான் கர்மா என்பது. இந்த விஷயம் பெரியவருக்கு தெரிய வந்த பொழுது பெரியவர் மடத்தில் இருந்து பிரசாதம் கொடுத்து அனுப்பி கொஞ்சம் விபூதியும் கொடுத்து இதை அவர் இட்டுக்கொள்ளட்டும், தண்ணீரில் கலைந்து அந்த ஜலத்தை சாப்பிடட்டும், அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அவருக்கு வியாதி குணமாகும் என்று சொல்ல அவருக்கு அதன் பிறகு குணமானது. அப்பொழுது தான் அவருக்கு தெரிந்தது, நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு என்னென்னமோ சொன்னோமே, ஆனால் நம்ம உடம்பையே நம்மளால் வெல்ல முடியலையே. ஆனால் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு இறுதியில் இறைவன் பெயரால் ஒரு சிட்டிகை விபூதியில் அவர் வந்து பக்தியினாலே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விட்டார். அதனால் அளப்பறை அப்படின்னு இன்றைக்கி வார்த்தைகளில் சொல்லுவார்கள், அதாவது பந்தா அளப்பறை என்று. ஆன்மீகத்தில் அது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, வந்து அமைதி அது அது ரொம்ப முக்கியம். பணிவு அது அதை விட ரொம்ப முக்கியம். செருக்கற்ற தன்மை அது அதை விட முக்கியம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதைத்தான் இல்லையா? தொடர்ந்து செல்லுங்கள். குருவே காம கோடி குருவே.